கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சியோட ஆசிரியராக பணியாற்றி வந்த குணசேகரன் வேலைகளிலிருந்து விலகி கொண்டதா அவரோட சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சாரு நியூஸ் எயிட்டீன் சேனலோட நியாயமற்ற போக்கால தான் அவரு வேலையை விட்டு விலகினாருன்னு குணசேகரனுக்கு ஆதரவாகவும் நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு எதிராகவும் பலரும் சமூக வலைதளங்கள்ல குரல் கொடுத்து வந்தாங்க இந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில குணசேகரன் இப்போ சன் நியூஸ் தொலைக்காட்சியோட தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க இருக்கிறதா அவரு தன்னோட சமூக வலைதள பக்கம் வாயில அறிவிச்சிருக்காரு இந்த தகவலை குறிப்பிட்டு அவர் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அறமும் உண்மையும் மக்கள் நலனுமே ஊடக பணியோட முதன்மையான நெறிகள் என்பதில் முடியாத மீண்டும் விடுகிறேன் நேயர்களான மாணவர்கள் ஆசிரியர்கள் பல்துறை வல்லுநர்கள் அரசியல் தலைவர்கள் திரைத்துறை மற்றும் இலக்கிய ஆளுமைகள் உயர் அதிகாரிகள் நீதித்துறையினர் சக பத்திரிகையாளர்கள் என்று பல்வேறு தளங்களில் இருந்து நீண்ட ஆதரவு கரங்கள் சற்றும் எதிர்பாராதவை தொலைபேசியிலும் சமூக வலைதளங்களிலும் வாஞ்சியும் அன்பும் பொழிந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சமூக அரசியல் பண்பாட்டு தலங்களில் தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மாநிலம் என்பதை அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் நன்கறிவேன் ஆனால் இந்த உண்மையை உணர்வு கண்டது இந்த தருணத்தில்தான் நேரலைகளிலேயே மூழ்கி போயிருந்த ஊடகவியலாளனுக்கு அரண் சேர்க்கவும் உரமூட்டவும் தன்னிச்சையாக மக்களிடம் எழுந்த அன்பலை என்னை திக்குமுக்காட செய்தது நெகிழ்ந்து போனேன் தனிப்பட்ட ஓர் ஊடகவியலாளருக்கு கிடைத்த ஆதரவு என்பதை விட அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் இதழியல் அறத்துக்கு மக்கள் தரும் அங்கீகாரம் என இதை எடுத்துக் கொள்வதே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் எளிய மக்களின் நலனை முன்னிறுத்தி தங்கள் மனசாட்சியின் குரலாக ஒலிக்கும் ஒவ்வொருவருக்கும் தமிழ் மக்கள் தங்களுடைய பேராதரவை திரட்டி அளித்திருக்கிறார்கள் என்றே உணர்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம வாய்ப்பளித்த சன் குழுமத்திற்கும் திறமையை தொழில் நேர்த்தியையும் எப்போதும் அங்கீகரிக்கும் திரு கலாநிதிமாறன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள்னு தனக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் தன்னோட நன்றிகளையும் சொல்லியிருக்காரு கூடவே நடுநிலை வழுவாது ஊடக அறம்பேணி சமரசமின்றி மக்களுக்காக தொடர்ந்து இயங்குவேன் மக்களுக்கான இதழிகளை தொடர்ந்து உயர்த்தி பிடிப்பேன் என்று மீண்டும் உறுதியேற்பதே நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கும் வெளிப்படுத்திய அன்புக்கும் காட்டும் நன்றி என உணர்கிறேனும் அவரு மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சேனல்ல குறிப்பிட்ட கொள்கைக்கு ஆதரவான செய்திகள் அதிக அளவில் வெளிவந்ததாகவும் அதன்படி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவங்க தொடர்ந்து வெளிப்படுத்தி வர்றதாகவும் ஒரு குற்ற

வழக்குகளுக்கும் காரணமா மாறுச்சு சில நாட்களுக்கு முன்புதான் நியூஸ் எயிட்டீன்ல வேலை பார்த்து வந்த ஊடகவியலாளர் ஹசீப் பணி நீக்கம் செய்யப்பட்டாரு தொடர்ந்து தலைமை பொறுப்பில் இருந்த குணசேகரன் உள்ளிட்ட மேலும் சிலரோட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு அந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில தான் குணசேகரன் தன்னோட வேலையையும் ராஜினாமா செஞ்சாரு அவருக்கு அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்து குரல் கொடுத்தாங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தொலைக்காட்சிகள்ல நடைபெற விவாதங்கள்ல தங்களோட கருத்துக்களை வலிமையா எடுத்து கூற முடியாத நிலையில நிகழ்ச்சியை நடத்துற நெறியாளர்கள் பாரபட்சமா நடந்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினர் எழுப்பி வராங்கன்னு குறிப்பிட்டு

எந்த மாதிரியான அழுத்தங்களை எல்லாம் எதிர்கொண்டோம்னு குறித்து குணசேகரன் இனிமே ஆழமா வெளிப்படுத்துனா யார் யாருடைய உண்மை முகமெல்லாம் வெளியே தெரிய போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க